यार मैं दे उम पुरुषा ना हिल्ले ड्राइवर कौनसे मोड मैनेजमेंट आ आरे वेर का इलिया ये ना दे ड्राइवर आ यहाँ पा उल्ला वर्पा कदाव तटी टू वरन रे सिंस तेरिया दा उनके अदा ने सुंदर उड़ूकल वर मारी आऊं बाँट के वरना यहाँ डा यंक के पुरुष संतोष में जाली आ रुपा गए नी पर उल्ला நாங்கள இருந்தத நான சரியா போச்சு இல்லனா நீ தரந்த தரப்புக்கு பிள்ளை வீழ்னு கத்திருப்பான் ஏய் டிரைவருக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த இடத்த தான் நிக்கணும் தெரியுமாடா சாரி சார் மேடம் தனியா இருப்பாங்கன்னு தெரியாது சார் சார் கூட இருப்பாங்கன்னு நினைச்சு தான் சார் உள்ள வந்தேன் முட்டாள் 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 அப்ப தரக்கதண்டா மாபெரும் தப்பு ஏமா எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டு இப்படி ஒரு அயோக்கியன போய் டிரைவரா வச்சிருக்கீங்களப்பா கண்ணியமான ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அடிச்சு துரத்துமா அவன் மூஞ்சும் முகரியும் ஏன் இப்படி எல்லாரும் எமோஷனலா பேசுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி இங்க வாப்பா அட வாப்பா சார் சொல்லுங்க சார் சார் மன்னிப்பு கேட்டு போடா மேடம் சாரி மேடம் சார் தான் இருப்பா நினைச்சு வந்த மேடம் போடா பாப்பா ஏடா இருக்கு என்னடா முடிச்சிட்டியா கிழிச்சாங்க இன்னரோ என்ன முடிச்சிருவாங்க என்னடா சொல்ற ஏன் சார் ரூம்ல உங்க வைஃப் மட்டும் தான் தனியா இருப்பாங்கன்னு சொன்னீங்க ஆமா அவ மட்டும் தான் தனியா இருந்தா உள்ள நண்டு சிந்து ஆம்பள பொம்பள பெருசு சிறுசுன்னு உள்ள பெரிய ஊரே இருக்கு சார் என்னடா சொல்ற யாரா அவங்களா என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும் நீங்க சொன்ன மாதிரி தயாராகி நேரா உள்ள போய்ட்டேன் ஒட்டுமொத்த கூட்டமே புடிச்சி மொச்சிட்டாங்க யாரு என்ன ஆம்பள இல்ல உனக்கு என்ன வேலை மேனஸ் இருக்கு அது இதுன்னு கேள்வி மேல கேள்வி எடுத்து தொலைச்சிட்டாங்க ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன் சார் தப்பிச்சது தம்பரா முன்னியும் எனக்கு ஒண்ணும் புரியலையே யார் அவங்களா ஆக மொத்தம் காரிய நடக்கல இப்போ நான் என்ன பண்ணட்டும் சரி நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி சார் பெரிய கூட்டங்கறா யார் அவங்க சொல்லுங்க ராம் ரேவதி கடையில உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா கொஞ்சம் சத்தமா பேசுங்க உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா கேட்டேன் எனக்கு ஏதாவது வேண்டாம் என்ன ஒரே கராமுரான் சத்தமா இருக்கு சந்தகள மாதிரி இருக்கு பக்கத்து ரூம்ல இன்னொரு கப்பல் ஹனிமூன்க்கு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் இவ்ளோ சத்தம் போடுறாங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா வரலங்க ரெண்டு பேர் கூட அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க எல்லாரும் நம்ம ரூம்ல தான் இருக்காங்க அவங்க எதுக்கு நம்ம ரூம்ல இருக்கணும் அவங்க அவங்க ரூம் போக வேண்டியதானே ரூம் சாவிய மணிமேகலை அங்க எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்களா குழந்தைகள் எல்லாம் டாய்லெட் போணும்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம ரூம்க்கு வந்திருக்காங்க சாவி கெடிச்சது அவங்க ரூம்க்கு போய்டுவாங்க டாய்லெட்டா கருமண்டா சரி நீ போன் வைய நான் வரமோ சென்ட் பினாயில் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரிங்க யோ என்னையா ஒண்ணுலனா எதுக்கு என் பின்னாடி வர்ற ஏங்க நான் தங்கி இருக்கிறது போயிட்டு இருக்கேங்க இங்க பாரு நான் அடிச்ச அடி எல்லாம் சாதாரணம் நீ என் பின்னாடி வராத என் புருஷன் பார்த்தாரு உன்னை போரட்டி எடுத்துருவாரு ஏங்க இது என்னங்க விலகமா போச்சு எப்ப பார்த்தா உம்முழுத்திட்டே இருக்கீங்க ஏங்க நான் தங்கி இருக்கிற இடம் இந்த பக்கம் இருக்குங்க நீங்க இந்த பக்கம் போறீங்கங்கறதால நான் மாத்தி அந்த பக்கம் போக முடியுமா பின்னாடி வரையா வா உனக்கு இருக்கு இருக்கா அட கிறுக்கு இப்படி போட்டு படுத்துது நீ வாடி சாவி எடுத்துட்டு போயிட்ட கெஸ்டா வெளிய நிக்கறாங்க இப்படியே பண்ணுவ நீ இல்லங்க நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரையில என் பர்ஸ் ஒருத்த திருடிட்டான் அந்த திருட்டு பையல காப்பாத்தி விட்டுட்டு ஒரு பொறுக்கி பையனை வந்து கட்டி புடிச்சிட்டான் இப்ப துரத்திட்டு வர வராங்க உன்ன கட்டி புடிச்சி துரத்திட்டு வரானே டேய் எவன்டா அவன் ஹேய் அங்க என்னன்னு பாத்துறேன்
வாங்க சார், வாங்க. வணங்க சார், வாங்க. என் சம்சாரம் வந்துட்டா. ஏய், சாவியை எடுத்துக்கிட்டு சாரை ரூம் கூட்டி போ. யோ, நீலா மனுஷனாயா? பூ, நீலா ஒரு புருஷன். இவன் தான் என்ன கட்டி பிடிச்சது. இவரா? இவராம்ல இவரு. இந்த பொம்பளை பொறுக்கு என்னங்க மரியாதை வேண்டியது இருக்கு? ஏய், இவர் நம்ம கெஸ்ட். மூணு ரூம் புக் பண்ணியிருந்தாங்களா, இவருதான். நீ பாட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்ட. சார் குடும்பத்தோட வந்து இங்கேயே காத்துக்கு இருந்தாரு. பொழுது போல வாக்கிங் போலான்னு போனாரு. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாரா? ஐயோ, நம்ம கெஸ்டாங்க அவரு. அவரை சந்தேகப்பட்டு பொம்பளை பொறுக்கி அது இதுன்னு கண்டுபிடிக்க திட்டங்க. ஏய், உனக்கு புத்தி வேணா? ஒரு மனுஷனை பார்த்தவன இடப்பட தெரியணும்ல. அவரை பார்த்தா அப்படியே தெரியுது. ஹனிமூன் வர்றவங்க பொண்டாட்டியை மட்டும் கூட்டுருவாங்க. யாராச்சும் குடும்பத்தோட வருவாங்களா? சார் குடும்பத்தோட வந்திருக்காரு. அப்பனா அவர் எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கணும். அவர் குடும்பத்து மேல அவ்வளவு பாசம், மரியாதை, அன்பு வச்சிருக்காரு. ஏய், அவர் போய் உங்ககிட்ட தப்பா நடந்திருப்பாராக்கும். இங்க பாருங்க, உண்மையிலே அந்த ஆள் திருடு எனக்கு தெரியாது. அவர் ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் போனேன். திடீர்னு பார்த்தா நீங்க புடிங்க புடிங்கன்னு சொன்னீங்க. நான் அப்பவும் பிடிச்சேன். அவன் என்னடாக்கா, பின்னாடி வரது என் பொண்டாட்டி செருப்பு கழட்டி அடிக்க வருதா, காப்பாத்துங்கன்னு சொன்னா. அதனால தாங்க தப்பிக்க விட்டேன். உண்மையா நாங்க ஹனிமூனுக்கு வந்த ஆளுங்க தாங்க. நிஜமாலுமே ஹனிமூனுக்கா சார் வந்திருக்கீங்க? அது தெரியாம உங்களுக்கு ஹனிமூனே நடக்காதுன்னு சாபம்லாம் கொடுத்துருக்கேனே சார். பரவாயில்ல, விடுங்க. தெரியாம சொன்னதுதானங்க. இல்ல சார், தெரியாம கூட நான் சொல்லியிருக்க கூடாது. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என்னங்க பெரிய பிரச்சனை? இத நான் பெருசாவே எடுத்துக்கல, விடுங்க. இல்ல சார், சாபம் கொடுத்ததோட விடாம பத்தினி சாபம் பழிக்கும்னு வேற சொல்லிட்டேனே. அதனால என்ன இருக்கு, விடுங்க. என் சாபம் பழிச்சிச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம், பழிக்கலனா எனக்கு அசிங்கம் இல்லையா ஐயா? என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு என்ன அசிங்கம்? பத்தினி சாபம் பழிக்கும் சொல்லியிருக்கேன். அது பழிக்கலனா நான் பத்தினி இல்லேன்னு ஆயிராதா? அது எனக்கு அசிங்கம் இல்ல. எங்க முதல்ல தயவு செஞ்சு சாபத்தை பாபம் சாங்கிங்க சார். அவ ஏதோ உளறா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இங்க பாரு, உன் சாபம் பழிக்குதோ இல்லையோ, நீ பத்தினி தான், நான் ஒத்துக்கிறேன். போதுமா, வாங்க சார், ரூமுக்கு போலாம். வாங்க சார், வாங்க. இதான் உங்க ரூம். ஓ, எங்க எங்க வீட்டாளுங்களும் காணோம்? மத்தவங்க எல்லாம் ராம்சார் ரூம்ல இருக்காங்க. அது எங்க இருக்கு? அதோ அந்த கடைசி ரூம் சார். ஓ, எல்லாரும் அங்க தான் இருக்காங்களா? ரெண்டு குடும்பமும் அங்க தான் இருக்கு. என் வைஃப் அவங்க அங்க தான் இருக்காங்க. வேணா வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல, வேணா வேணா, நான் கூப்பிடுறேன். நீங்க ரூம் தரங்க. சாவியை கொடு அக்கா. நீங்க என்ன சாபம் விட்டத எங்க வீட்டாளுகிட்ட, என் வைஃப் கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி அடிச்சதையும் சொல்லிட வேணா சார். இந்த அனிமூனுக்கு வந்தவங்களே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. முதல்ல இவங்க சொன்னதுக்கான வேலை ஆரம்பிக்கணும். சாவி இருந்தா நம்ம ரூமுக்காவது போலாம். எங்க போறீங்க? வெளிய போறேன். போலாமே, ஃப்ரீயா தான் இருக்கு. ஐயோ, நான் வெளிய போறேன்னு சொன்னேங்க. வெளிய போய்? ஐயோ, ஏய் குமுட்ட குமுட்ட, அவங்க சொன்னது வெளி வாசலுக்கு போறேன்னு சொல்லிட்டு. ஓஹோ, இவன் ஒருத்தன். மீனா, இப்ப எதுக்கு வெளியில போற? ஒன்னும் இல்லக்கா, சும்மா தான் ரூம் குள்ளே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. அதான் வெளிய போய் அங்க இருந்து லேக் இல்ல, அவங்க பாவம் நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. தனியா உட்கார்ந்துருக்கணும். என்னங்க ஆச்சரியமா இருக்கு, எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் தனியா எஸ்எம்எஸ் அனுப்பி வர சொல்லிருக்கீங்க. ஏய், எல்லாரும் கூட்டி வர வேண்டியதானே, நம்ம பிரைவசியை கெடுக்கட்டும். அட, ஐயாக்கு இந்த நினைப்புல வேற இருக்கா? பரவாயில்லையே. இந்த நினைப்பு எப்பவுமே எனக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்க்கற அம்மா விட்ட சாபத்துல ரொம்ப ஜாஸ்தியா. சாபமா? ஆமா, அதே எங்க கேக்குற. அது நம்ம தெரியாதனா உளறிடுச்சு. நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டே, இந்த ஹனிமூன் உனக்கு நல்லாவே இருக்காதுன்னு. ஐயோ, அந்த அக்கா அதுக்கு அப்புறம் மணி கேட்டு போயிருச்சு. இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கேன்னா, முதல்ல நம்ம ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாம். ஓகே, அப்ப மத்தவங்க அவங்களையும் கூட்டு வந்து தாய் விளாடுவோமா? அவங்க அங்கேயே இருக்கட்டும், அவங்க ரூம் சாவி கொடுக்க வேணாம். அந்த ரூம்ல கம்ஃபர்டபிளா இருக்காங்களா? நம்ம இங்க இருப்போம். ஓகே, கம்.
உங்க ரூம் ரெடி. சரி, மத்தவங்கள வர சொல்லிரவா? அண்ணனே வேணானே வேணானே, அந்த ரூம் சாவிலாம் என்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. சரி, வா போலாம். என்ன சார்? ஆயில் கேன் இருக்கானே, எதுக்கு? இல்ல, இந்த கதவுல பயங்கரமா சத்தம் வருது, அதுக்கு ஆயில் போடணும். அதுக்காக இந்த எடுத்துட்டு வரேன். கதவை தட்டினா கூட திறக்க கூடாது. நானே போட்டு பிளீஸ். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். அவர் எதுக்கு சொல்றாரு? என்ன எப்படி? பாத்தீங்களா, நம்ம மட்டும் தனியா இருக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். புரியுது புரியுது. பண்ணிடலாம், பேக் பண்ணிடலாம். அவர் பொண்டாடி பக்கத்தா வந்தாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? வேற யாருமே பக்கம் வந்தாரு, அது வேற பண்ணுவானா இவன்? ஐயோ, அவர் விளையாடி சொல்றப்பல. நீங்க வாங்க, ரூம் போலாம். அப்ப நாங்க உங்களுக்கு தான் சேர்த்து ரூம் போட்டிருக்கு. ரெண்டு பேரும் ரூம் சாவி எடுத்தா இருக்கு. வாங்க வாங்க போலாம். என்னடா அங்க லுக்? போலாம், வாங்க. ம், நட ரேவதி, போலாமா? இல்ல, இது வந்துறீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம்? நான் ரெடி ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. சிவி கிட்டே இருக்க, சீக்கிரம் ரெடி ஆகு. ஏங்க, நீங்க ஆம்பள பேண்ட் ஷர்ட் போட்டு ரெடி ஆயிடுவீங்க, நாங்க அப்படியா தயாராக வேண்டாமா? ஆமா, இவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருக்க, ரெஸ்டாரண்டே முடிட போறாங்க. அவ்வளவு அவசரம்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. போச்சுடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ரூமுக்குள்ளே இருக்க, அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தோம். சரி சரி, நீ கிளம்புறபடியே கிளம்பு. நீ வரன்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயம். நான் வெளியே வெயிட் பண்றேன்.
டேய், அவ ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்கா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். ரெஸ்டாரண்ட்ல எங்களை கொண்டு வந்து விட்டு உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்னு சாக்கு சொல்லி கார் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடு. வரும்போது நான் காரில் அவளை கூட்டிக்கிட்டு தனியாக அந்த பாதையில் தான் வருவேன். வழியில் ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிடுவேன். ரேவதி மட்டும் தானே தனியாக உட்காந்துருப்பா. அதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். அந்த நேரத்தில் கரெக்டாக அவ கணக்கு தீர்த்துடணும். பக்காவாக முடிச்சிடும் சார். டேய், வரவங்க முகம் அடையாளம் தெரியக்கூடாது, முகம் மூடி போட்டுக்க சொல்லு. அப்புறம் எண்ணெய் ரெண்டு அடியை போட சொல்றா, அப்பதான் நேச்சுரலா இருக்கும், யாருக்கும் சந்தேகம் வராது. புரியுதா? புரியுது சார். சரி, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு சார். நாங்க இப்ப ரெஸ்டாரண்ட் தான் கிளம்பிட்டு இருக்கோம், அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆ சரி, நான் அப்புறம் பேசுறேன். போன்ல யாரு? வீட்ல இருந்தங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் பேசுறேனே. இல்ல, அதுவே கட் ஆயிடுச்சு. ஓ சரி, போலாமா? ஆ, இது ரெண்டு நிமிஷம்ங்க, ரெடி ஆயிடுறேன். ஆ சரி, வரும்போது கதவு போட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆ ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். சார், நாங்கள் என் பக்கத்து முன்னே தங்கியிருக்கோம். நான் திருப்பதி, இவர் அலெக்ஸ். என் மச்சனோட ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இல்லை சார், காலையில் பசங்க டாய்லெட் போகிறதுக்கு உங்கள் ஒய்ஃபு தான் ரூம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க சார். ஓ, அது நீங்கள் தானா சார்? இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் உங்களை மாதிரி கம்பெனி கிடைக்கிறது பெரிய விஷயம் சார். எதுக்கு சார் கம்பெனி எல்லாம்? கொண்டாடுறதுக்கு தான் சார். சார், இந்த மாதிரி காட்டேஜில் அடுத்த அடுத்த ரூமில் இருக்கிறது ஒரு ரயில் ஸ்னேகம் மாதிரி தான் சார். இருக்கும்போது பழகிக்க வேண்டியது தானே சார், கொண்டாட வேண்டியது தானே சார். சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொண்டாடணும் சார. உங்களை மாதிரி ஆளுகளை சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சார்? கொண்டாடணும். கொண்டாடுறதுன்னா சார், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கா? அக்கு அக்கு. ஆமாம் சார், இருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ரெண்டு பெக்கு போட்டா மஜாவா ஜாலியா இருக்கும் சார். இந்த குளிர் பிரதேசத்துல இதை விட கொண்டாடுறதுக்கு வேற என்ன இருக்கு? ஹலோ, நான் ஹனிமூன் வந்திருக்கேன், தண்ணி அடிக்க இல்ல, வைஃப கூட்டிட்டு நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கேன். புரியுதா சார்? சார், ஓகே சார், ஓகே சார். ஏன் திருப்பதி, நம்ம ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கோம், பேசாம சார் கூட ரெஸ்டாரண்ட் போயிருமா? நல்ல ஐடியா இருக்குது சார். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், நாங்கள் ரெண்டு பேரும் உங்க கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அப்படியே. சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன முடியாதா? ஏன் இப்படி கூடிய வரேன், குறுக்க வரேன், பூஜை நேரத்தில் வர கரண்டி மாதிரி கழுத்து இருக்கிறீங்க? உங்க குரூப்ல கம்பெனிக்கா பஞ்சம்? ஒரு ஊரே சேர்ந்தாரன் தேனியில் வந்து விளையாடி இருக்கீங்க. நீங்க அடிக்கிற கும்மிய உங்க குரூப்ல போய் அடிங்க, என்கிட்ட அடிக்காதீங்க. அவங்கள கெடுக்கிறது பத்தாதுன்னு அவங்கள மாதிரி இப்ப எங்க நிமிந்து கெடுக்க வந்திருக்கீங்களா? வார விதி போலாம். தேவையான திருப்பதி உனக்கு? இல்லடா அலெக்ஸ், படிச்சவன் நாசுக்கா இருப்பான்னு நினைச்சேன். சரியான காட்டா மாதிரி இல்லடா இருக்கான், இப்படியா மூஞ்சில அடிச்சுட்டு போற மாதிரி பேசிட்டு போறான்டா. கேண்ட்ரி ஃப்ரூட் பிளாடி. ஏன் அலெக்ஸ், ஒன்னா உட்காந்து சேர்ந்த நடிகளை பார்த்தா கை குறையுதேடா? ஏன் குறையுதுன்ற? உனக்கு ரெண்டு கை, எனக்கு ரெண்டு கை, நம்ம கை தான்டா நமக்கு உதவி. அப்ப நம்மளே களத்துல இறங்கலான்றியா? ஆமா, ஆனா ஆகுற செலவுல ஆளுக்கு 50-50, பாதி பாதி, புரியுதா? ஆமா, எங்க தினடிய போலாம்? ஸ்டார் ஹோட்டல தான் போட்டாங். ஏய், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்னா என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி மலை பிரதேசத்துல மரத்தடியில புல் தரையில அப்படியே உட்கார்றப்ப சில 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 காத்துடியும், உடம்பும் சில்லுன்னு இருக்கும், உட்கார்ற இடமும் சில்லுன்னு இருக்கும். அதுதான்டா நமக்கு ஏசி. அப்படியே மேல பார்த்தோம்னா நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ். அதுதான்டா நமக்கு ஸ்டார் ஹோட்டல். டேய் திருப்பதி, ஒரு ரசனையே ரசனைடா, நீ சொல்றத கேட்டா இப்பவே எனக்கு போதை ஏறுதுடா. ஏயா, சாப்பிட போறோம், வரியா? நீங்க ஏன் கூட ஹனிமூனுக்கு வந்தீங்களா, இல்ல அவன் கூட ஹனிமூனுக்கு வந்தீங்களா? அவன் கூட எப்படி ஹனிமூன் வர முடியும்? அப்புறம் என்னங்க, எப்ப பார்த்தாலும் குரங்கு குட்டியாட்டம் அவன் இடுப்புல தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷன் சாப்பிட வரனால உனக்கு என்ன மன கஷ்டம்? அவன் சாப்பிடணும்னா அவனுக்கு காசு கொடுத்து வேற எங்கயாவது சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. இவனும் நம்மளோட சாப்பிடறதா இருந்தா எனக்கு சாப்பாடே வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாங்க, நான் கார்லயே வெயிட் பண்றேன்.
சார் நீங்க வேணா போய் சாப்பிட்டு வாங்க நான் வரல சார் சரி அப்ப நான் காசு தரேன் வேற எங்க போய் சாப்பிட்டு வந்துறியா வேணா சார் யோ என்ன பட்டினி கிடக்கு போறியா இல்ல சார் வயிறு சரியில்லை அப்பப்போ ஒரு மாதிரி வயிறு வலிக்குது சார் நீங்க விட்டீங்கன்னா நான் ரூம்ல போய் படுத்துப்பேன் சார் யோ நீ பாட்டு போயிட்டுனா நான் எப்படி திரும்பி கெஸ்ட் ஹவுஸ் போக முடியும் ஏ ராம் உங்களுக்கு என்ன கார் ஓட்ட தெரியாதா கார் சாவி வாங்கிக்கோங்க போகும்போது நீங்க ஓட்டுங்க அவர்தான் வயிறு வலிக்குது போறேங்கிறாருல உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு தடுத்து நிறுத்துறீங்க இல்லமா இது நம்ம கார் கிடையாது இது டூரிஸ்ட் வண்டி அப்படினா நம்ம நம்பி சாவி கொடுக்க மாட்டாங்க சார் உங்க நம்பருக்கு என்ன சார் நீங்க கார் ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது சார் நீங்க கார் ஓட்டுவீங்கன்னா இந்தாங்க சார் சாவி சரிப்பா நான் வண்டி எடுத்து போயிரறேன் நீ எப்படி போய் போற நான் பாத்துக்கிறேன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் போய்க்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க சார் சரி நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிரறேன் நீ காலையில வழக்கம் போல வந்து கார் எடுத்து ஓகே சார் வரேன் சார் ஆ சரி வா போலாம் என்ன சாப்பிட ரேவதி எது வேணாலும் சொல்லுங்க ஸ்வீட்ல ஆரம்பிப்போமா எம்பா பாசந்தி இருக்கா இருக்கு சார் உனக்கு பிடிக்கும்ல ஸ்வீட் ஐட்டம்ல எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் தள்ளுபடியே இல்ல முதல்ல ரெண்டு பாசந்தி பா அப்புறம் finger fish ஒரு பிளேட் ரெண்டு பட்டர் நான் pepper chicken நல்ல கிரேவியா சரி ஏ ரேவதி புல்கா சொல்லவா இல்ல ருமாலி ரொட்டி சொல்லவா ருமாலி ரொட்டியே சொல்லுங்க ருமாலி ரொட்டி ரெண்டு பிளேட் பா டெசர்ட் அப்புறம் சொல்றேன் ஓகே ஓகே ரேவதி ரொட்டிக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க பாத்தியா எந்த ரொட்டிக்கு அதான் ருமாலி ரொட்டி ஏ அந்த பேருக்கு என்ன ருமால்னா உருதுல கர்சீப் துண்டுன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல துண்டுல உருமால் கட்டறாங்கல்ல அதான் ஓ அது எதுக்குங்க ரொட்டிக்கு பேரா வச்சாங்க அந்த ரொட்டி துண்டு மாதிரி மெலிசா இருக்கறனால தான் அதுக்கு ருமாலி ரொட்டின்னு வச்சிருக்காங்க எப்படி ரொட்டிக்கெல்லாம் நல்லதா பேர் வைக்கறாங்க ஆனா மனுஷங்களுக்கு பேர் வைக்கும்போது தான் மிஸ் ஆயிடுது ஏ ஹே உங்களுக்கு கூட ராம்னு பேர் வச்சிருக்காங்க